அர்த்தல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர்போயா தஸ்பதிஷ்டார்த்த சித்தையே ஜயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷராமனன் அன்பான வணக்கங்கள் இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய நாள் அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு திங்கக்கிழமை சோபகிருத்து வருடம் ஐப்பசி மாதம் ஆறாம் திருநாள் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி நவமி திதி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த திருவோண நட்சத்திரக்காரளுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சிறளவு காலையிலேயே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டிங்கன்னா போகிறோம் மனசுக்கு நிம்மதி தரும் அனைவருக்கும் இனிய சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் சரஸ்வதி நமஸ்து வரதே காமரூபினி வித்யாரம்பம் கரிஷ்யாமினி சித்தர் பவத்துமே தான் ஞானத்திற்கான அதிபதின்னு பார்த்தோம்னா விநாயகர் புத்தி கூர்மைக்கு அதிபதி படிப்புக்கு அதிபதின்னு பார்த்தோம்னா சரஸ்வதி தேவி அந்த சரஸ்வதி தேவி பூஜை இன்றைய நாள் இருக்கிறது ஃபஸ்ட் நாள் முதல் நாளே வந்து நம்ம நேற்று சாயந்தரமே வந்து புஸ்தகங்கள் படிக்கூடிய புஸ்தங்கள் யார் எந்த விஷயத்தை படித்தாலும் சரி அக்கௌண்ட்ஸ் எழுதினாலும் சரி அந்த புஸ்தகங்கள்லாம் சரஸ்வதி தேவியோடைய முன்னாடி வச்சிடணும் அவாகனம் பண்ணிடணும் நாளைக்கு காத்தால்தான் எடுத்து படிக்கணும் இன்றைக்கி எடுத்து எந்த வேலையும் செய்யக்கூடாது படிப்பு புஸ்தகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவும் தொடக்கூடாது ஆயுத பூஜ்யம் சேர்ந்து வர்றதுனால என்ன பண்ணணுன்னா ரொம்ப முக்கியமானது நீங்கள் எந்த ஒரு உபகரணங்களை யூஸ் பண்ணாலும் சரி உங்கள் வீட்டில் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு ஆயுதம்தான் கேமரா யூஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு ஆயுதம்தான் வேறு என்னெல்லாம் யூஸ் பண்ணி சைக்கிள் வண்டி என்னெல்லாம் யூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கு அன்றாட தேவைகளுக்கு தேவைப்படக்கூடிய மெஷினரி அப்படின்னாவே ஆயுதம் பொதுவாகவே ஆயுதங்களை நம்ம வந்து பூஜை செய்வது அப்படிங்கிறது முனீஸ்வரனுக்கு ஐயனாருக்கு எல்லை காவல் தெய்வங்களுக்கு உகந்த வழிபாடாக மாறுகிறது தான் நம்ம தமிழ்நாட்டில் இது ஒரு பெரிய சம்பிரதாயமாக இருந்துட்டுருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டில் இந்தளவுக்கு இந்த உலக உலகத்தரம்னு சொல்லுவோம்ல வேர்ல்டு கிளாஸ் ஃபெசிலிட்டியாக இருக்கிற ரீசனே வந்து இதுதான் ஆனால் ஆயுத பூஜை கொண்டாட்டம் பண்றதுங்கிறது நம்ம தமிழர்களுக்கு ரொம்ப பாரம்பரியமான ஒரு கொண்டாட்டம் ஒரு நிகழ்ச்சி சொல்லலாம் ஒரு செலப்ரேஷன் சொல்லலாம் பெரிய ஒரு ஃபெஸ்டிவல் எப்படி சொல்லலாம் எல்லாரும் சந்தோஷமா இருக்க போறீங்க நிறைய புதிய விஷயங்களை கத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக நிறைய பேருக்கு மாறப்போறதுன்னே சொல்லலாம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைகளுக்காக இன்றைய நாள் நிறைய பேர் வேலை ஆட்களை கூப்பிடுங்க அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதெல்லாம் படுவீங்க முழுக்க முழுக்க இந்த நாள் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை கொண்டாட்டம் இருக்கிறதுனால வேலைகளில் ரொம்ப இந்தந்த வேலைகள் அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப கரெக்டாக பிளான் பண்ணக்கூடிய ஒரு தன்மைகள் ஏற்படும் எல்லாத்துக்குமே முடிந்தவரை நம்மளால் என்ன பண்ண முடியும் அவங்க இவ்வளோ நாள் நம்ம கூட இருக்காங்க கஷ்டப்படுறாங்க ஸோ அவங்களுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்து அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்பட போகிறது பொதுவாகவே குடும்பத்தில் ஆரோக்கியமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது இதனால் ஒரு மூணு நாலு அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு தனப்பிராப்தம் பண வரவு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வரும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ப்ளூ நிறம் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமானது தெய்வ வழிபாடுகளை ரொம்ப சிறந்து செய்யக்கூடிய நாள் குலதெய்வத்துக்கு முதல் போய் வழிபாடு செய்துவிட்டு வருவீங்க நல்ல கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க நல்ல உடம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள்லேருந்து முற்றிலும் விடுபடுவீங்க ஃபேமிலிக்குள்ள பாண்டிங் நல்ல ஏற்படும் அதாவது அந்யோன்ய பாவகம் அப்படின்னு சொல்லுவோம் நிறைய பேருடைய வீட்டில் டிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு சம்மந்தமே இல்லாமல் பேச்சு சம்மந்தமே இல்லாமல் அவங்களுடைய எண்ணங்கள் தர்மத்துக்கு மீறிய எண்ணங்கள் இதெல்லாம் ஓடின்ருக்கு எப்போல்லாம் இந்த கேத்து வந்து சித்திரையை கிராஸ் பண்ணதோ அந்த நாட்களில் பொதுவாகவே இது இருக்கும் நான் ரீசெண்டாக சொல்லியிருந்தோம் போன வாரமும் அதுக்கு முன்னாடி வர வாரத்துலையோ இந்த கேத்து போய் சித்திரையை கிராஸ் பண்ணதும் நிறைய இடங்களில் ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கும்னு நிறைய இடங்களில் பட்டாசு சிலைகளில் விபத்துகள் நடந்துருக்கு அந்த மாதிரி கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது நிஜமாக அப்படி பழுச்சுன்னு நடக்கும் ஸோ இந்த மாதிரி நாட்களில் குழந்தைகளோட ஆரோக்கியமாக இருப்பீங்க ஃபேமிலியோட பாண்டிங் நல்லா இருக்கும் நிறைய தான தர்மங்கள் செய்வீங்க பூஜைகளில் மிக அதிகமான ஈடுபாடுகள் வரக்கூடிய மன நம்பிக்கை மத நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கக்கூடிய அபாரமான நல்லா இருக்கப்படுது குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க ராசியா நிறம் பச்சை நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் பொதுவாக அந்த மாதிரி கிரக சஞ்சாரங்கள் இருக்கும் பொழுது இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அது நமக்கு எதிராக நடக்கிற மாதிரி இல்லை ரொம்ப டிலேவாக நடக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் நம்மளே சிக்கிற சிக்கிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுங்கள் ஆனால் பொதுவாக அந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை இந்த மாதிரி ஒரு நன்னாளில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காது அதனால் தைரியமாக இருக்கலாம் இன்னொன்று சராசரியாக ஒரு சந்திராஷ்டமத்துடைய வேல்யூன்னு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ரெண்டு மணி நேரம் தான் அதுக்கு மேலே தாங்கவே தாங்காது அதோடய எஃபெக்டிவ் எக்ஸ்பைரி டேட் அப்படி எக்ஸ்பைரி டைம்னு சொன்னால் ரெண்டு மணி நேரம் தான் அது ஒருவேளை உன்னுடைய உபநக்ஷத்திரம் சூரியனாவோ சந்திரம்னு நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அதனால் ஹோல்டே சந்திராஷ்டமம் கிடையாது அதனால் பார்த்து பயப்பட வேண்டாம் அது உங்களுடைய ஜாதகங்களில் பார்த்தா எக்ஸாக்டாக சொல்ல முடியும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கொடுக்காம ஒரு அருமையான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது முடிஞ்ச அளவுக்கு பத்ரகாளி அம்மன் வழிபாடு பண்ணுங்கள் ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணுங்கள் சூப்பராக இருப்பீங்க கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பழைய விஷயங்களை எல்லாம் கழித்து விடக்கூடிய நாள் பொதுவாக இந்த மாதிரி நாட்கள் என்ன பண்ணுவோம் நம்ம போகி பண்டிகை எப்படி கொண்டாடுறோமோ அந்த மாதிரி இந்த ஏழாம் பாவகத்தில் பொதுவாக சந்திரனுடைய இருக்கும் பொழுது நம்முடைய பழைய விஷயங்கள் தேவையில்லாத டஸ்ட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணக்கூடிய அருமையான நாள் ரெண்டாவது இந்த டைமில் தான் உங்களுக்கு காணாமல் போன ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கிடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சாவியாக இருக்கலாம் இல்லை ரொம்ப முக்கியமான ஒரு வேலெட்டாக இருக்கலாம் ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கலாம் நிறைய பேர் வந்து எலக்ஷன் கார்டு ஓட்டர் ஐடி கார்டெலாம் காணாமல் போயிருக்கும் அதெல்லாம் இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய பிராப்தம் ஏழாம் இடம் அப்படிங்கிறது தான் கிடைக்கக்கூடிய பிராப்தம் காணாமல் போன ஒரு விஷயம் கிடைப்பதற்கான அமோகமான நாள் ஃபேமிலிகளில் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு அபாரமான நாளாக இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிறம் காஷாய நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய முயற்சிகள் அத்தனையுமே ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாம் பெரிய அளவுக்கு எல்லாத்தையுமே நம்ம சாதிக்கணும் ஒரு விஷயத்தை ரொம்ப கரெக்டாக பிளான் பண்ணி ஜெயிக்கணும் எதையுமே அவ்வளோ சீக்கிரம் விடக்கூடாது அப்படின்னு விரும்புவீங்க நிறைய பேருக்கு சமைச்சு போடுவீங்க நிறைய பேருக்கு சாப்பாடு உணவு தானம் பண்ணுவீங்க எந்த அளவுக்கு இன்றைய நாள் உணவு தானம் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் ரொம்ப முக்கியமானதுன்னுடைய வீட்டில் தேவைப்படக்கூடிய விஷயங்கள் ரெண்டாவது வீட்டை காவல் காக்கக்கூடிய செல்ல பிராணிகளை இன்றைய நாள் நன்னாக பார்த்துக்கக்கூடிய அமோகமான நாளாக இருக்கப்படுது நிறையா பேருக்கு இன்றைய நாள் வந்து மருத்துவர்களுக்கு யோகமாக இருக்கும் ஆயுதங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் எனி கைண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் என்ஜினியர்ஸ்கெலாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய நாள் நிகழ் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தன்வந்திரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராஸ் யானிடம் பச்சை கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் ஷார் த நபர்களுக்கு என்ற மனசு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் ஏன்னா ஃபேமிலி எல்லாருமே ஒரே இடத்துல தான் இருப்பீங்க நிறைய இடங்கள பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் தீபாவளி நடக்கும் ஆயுத பூஜை நடக்கும் சரஸ்வதி பூஜை நடக்கும் ஏதாவது நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது ஃபேமிலியில ஹஸ்பண்ட் ஒரு இடத்துல இருப்பாரு அம்மா ஒரு இடத்துல இருப்பாங்க பையன் ஒரு இடத்துல இருப்பான் இந்த மாதிரி இடங்கள் ஏன்னா இன்றைய நாள் அஞ்சாம் மாவட்டம் ஒர்க் அவுட் ஆகிறதுனால முழுக்க முழுக்க எல்லாருமே சேர்ந்து இருக்கக்கூடிய அருமையான நாள் ஒரு ஃபேமிலியில் எல்லோரும் சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிறதே பெரிய விஷயம் இந்த காலகட்டங்கள் பழைய காலகட்டங்களில் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா இருபதில் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா ஒரு கூட்டு குடும்பங்கள்னு சொல்லுவோம் அண்ணன் தம்பி எல்லாருமே அங்கே தான் இருப்பாங்க அது ஒரு பெரிய வீடாக இருக்கும் ஒரு ஒரு வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பேர் பதிமூணு பேர் இருப்பாங்க இப்போ மேக்ஸிமம் ஒரு வீட்டுக்கே மூணு பேர் தானாக நாலு பேர் அதுக்கு மேலே வீட்டுக்காரங்களே கேட்குறாங்க எத்தனை பேர் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டுன்னு ஸோ இந்த மாதிரி நாட்களில் எல்லோரும் அந்யோன்யமாக இருக்கக்கூடிய அபாரமான நாள் நல்ல விஷயங்களை மட்டும் பேசுங்க உங்களுடைய மகிழ்ச்சியை கொண்டாடக்கூடிய அபாரமான நல்லா இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுக்கிற காரியங்களை வெற்றி பெறணும்னா அதற்கான ரொம்ப முக்கியமான கோட்பாடுகள் வகிக்க வேண்டும் ஒரு டிசிப்ளின் இந்த விஷயம் இப்படிதான் பண்ணணும் இப்படி பண்ணாதான் நான் ஜெயிக்க முடியும் இந்த தான் வின்னிங் பொசிஷன் அப்படின்னுலாம் சொல்லுவோம்ல அதை பிளான் பண்ணக்கூடிய அவர் அருமையான நாள் இந்த மாதிரி நாட்களில் ரொம்ப முக்கியமாக வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் வாங்குவது வீட்டுக்கு பூஜை போடுறது வாசக்காலுக்கு பூஜை போடுறது டெய்லியும் நம்ம வீட்டில் வாசக்காலை தாண்டி தானே உள்ளே போகிறோம் அப்போ வாசல்ல தான் மகாலட்சுமி வசிப்பால்னு சொல்லுவாங்க அந்த மகாலட்சுமி வரக்கூடிய ஸ்தலம் வந்து வாசக்கால் ஸோ வாசக்காலுக்கு இன்றைய நாள் பூஜை போட்டாவே உங்கள் வீட்டில் நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் பூஜை போட்டது தான் என்ன அர்த்தம் மஞ்சள் குங்குமத்தில் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணால் போதும் வாசக்காலுக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணால் போதும் நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் எடுக்கிற காரியங்களில் வெற்றி இருக்கும் எங்கேயுமே பிரச்சனைகள் கொடுக்காது நிறையா பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் சின்ன குழந்தைகள் இந்த கதவை ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி விளாண்டுருப்பாங்க கேட்டில் கீச்சு கீச்சுன்னு சத்தம் வர மாதிரி விளாண்டுருப்பாங்க சண்டைகள் பிச்சுக்கும் நிறையா பேர் வீட்டில் அதை சொல்லுவாங்க தயவுசெய்து அப்படி பண்ணாத வீட்டில் சண்டை வரும்னு சொல்லுவாங்க ஏன்னா செவ்வாயும் சனியும் கூடக்கூடிய இடம்தான் வாசக்கால் கதவுகள் அது ஒரு ஜன்னலில் எடுக்கும்போது கீச்சுன்னு சத்தம் வந்ததுன்னா அடுத்த பத்து நாள் உங்கள் வீட்டில் சண்டை வர அர்த்தம் உடனே அதை சரி பண்ணிடணும் ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மாற்றங்கள் கொடுக்குறது நம்முடைய பாரம்பரியம் கூடிய மிகப்பெரிய மகான்கள் ரிஷிகள் முனிகள் வந்து இதெல்லாம் சொல்லி போயிருக்காங்க எங்கள் வீட்டில் எல்லாருமே முன்னோர்கள் எங்கள் தாத்தாலேருந்து முத்தாத்தாலேருந்து அத்தனை பேருமே இந்த மாதிரி விஷயங்களை தனித்தனியாக வேறு வேறு இடங்களுக்கு எப்படி பிரயோகம் பண்ண வேண்டும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது தகுந்த மாதிரி நம்ம வந்து பிரயோகம் பண்ணும்பொழுது நிறைய பேருக்கு அது சௌக்கியமாக மாறுகிறது அந்த இடத்துக்கே அப்படியே அது நல்ல விஷயங்களை மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு சாராம்சமாக அழுக்கக்கூடிய அமோகமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சட்டைநாதர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறுமஞ்சொல்ல விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள் வண்டி வாகனங்களுக்கு அருமையா பூஜை போடக்கூடிய நாள் மூணாம் பாவகம் வேலை செய்யும் பொழுது புத்தி சாத்துரியம் அதிகரிக்கணும் நல்ல படிப்பு ஏற வேண்டும் நல்ல எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்கு நீங்க படிப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடிய சரஸ்வதி தேவி ஆவாகனம் பண்ணக்கூடிய அருமையான ஒரு பூஜைகள் புனஸ்காரங்கள் பண்ணக்கூடிய நாள் மனசு ரொம்ப பக்குவமாக இருக்கும் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய அபாரமான நாள் எழுத்துப்பூர்வமான விஷயங்கள் ரொம்ப பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க இனிப்பு வழங்குவதுங்கிறது நம்மளுடைய பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் இழுப்புன்னா வெளியே வந்து கொண்டு வந்து பண்றது கிடையாது வீட்டில் சமைத்த ஏதோ ஒரு இனிப்பை நம்ம பத்து பேருக்கு பகிரும் பொழுது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஏன்னா இனிப்பு என்பது சுக்கரன் சந்திரனை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த சுக்கரன் சந்திரனை நம்ம மற்றவங்களுக்கு தானம் பண்ணும்பொழுது நமக்கு அந்த மாதிரி விஷயங்கள் நடைபெறக்கூடிய அமோகமான நாள் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டு கடைக்காரங்க எப்பொழுதுமே அவங்க ஃபேமிலியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுத்துருக்குறது வியாபாரமாக பண்ணும்பொழுது பிரச்சனைகள் கொடுக்கும் அதுக்கும் பிராய சித்தங்கள் உண்டு அதனால் பயப்பட வேண்டியதில்லை இந்த மாதிரி நாட்களில் பத்து பேர் நம்முடைய மகிழ்ச்சியை வந்து பங்கு போட்டு கொடுக்கறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அனுகிரகத்தை கொடுக்கும் ரொம்ப முக்கியமான வழிபாடுகளில் குபேரன் வழிபாடு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறும் எஞ்சல் நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப சந்தோஷமான நாள் குடும்பத்தோட ரொம்ப ஏற்றமாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் எப்போல்லாம் இந்த திருவோண நட்சத்திரம் ஓடின்ருக்கோ அந்த எல்லாம் பொருள் ஏதோ பயங்கரமான ஒரு மாற்றங்கள் கொடுக்கும்னு சொல்லலாம் எப்படிப்பட்ட மாற்றங்கள்னு சொன்னிங்கன்னா வீட்டுக்கு தேவையான திரவ பதார்த்தங்கள் வாங்குவது எண்ணெய் வாங்குவது பால் வாங்கிறது தயிர் வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் ரொம்ப முக்கியமாக கொடுக்கும் ரெண்டாவது உங்களுக்கு யாரெல்லாம் ரொம்ப சொர்ப்பமாக உங்ககிட்ட கை மாற்றா பணம் வாங்கியிருப்பாங்க அந்த கை மாற்றா வாங்கிக்கூடிய பணம் எல்லாம் என்றை நாள் திரும்பி வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும் குடும்பத்தில் நீங்கள் என்னெல்லாம் பேசுகிறீங்களோ அதெல்லாம் ஜம்முன் செட்டாக கொஞ்சம் சனியுடைய வீடுங்கிறதுனால நம்ம என்ன பேசணுங்கிறத தெரிஞ்சுண்டு பேசுகிறது கௌரவமாக பேசுகிறது நல்லது எல்லாத்துலேயுமே ஒரு முக்கியத்துவம் பெறக்கூடிய நாளாக இருந்தாலும் முடிஞ்சளவுக்கு மற்றவங்க சொல்ல பேச்சை கேட்டு நம்ம நடந்தோம்னாவே நடந்தோன்னாவே நாள் நல்ல பணப்படாக்கம் ஏற்படும் யூ சுட் கோ பை சம் ஒன் எல்ஸ் ஆர்டர் நம்ம ஓனாக திங்க் பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் பற்றாக்குறை ஏற்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வத்துல ரொம்ப முக்கியமான வழிபாடுகள்ல மகாலட்சுமி வழிபாடு என்ற நாள் ஏற்றத்தை கொடுக்கும் ஆண்டாள் நாச்சியார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் மகர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நமக்கே தெரியாம ஒரு சில விஷயங்கள் கண்ணுக்கு தெரியாம போயிடும் அதாவது எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் தெய்வ அனுகிரகம் இருந்தா போறோம் அது நமக்கு கண்ணு கூட தெரியாம பாசாகக்கூடிய நாள் இந்த மாதிரி நாட்கள்ல தெய்வ அனுகிரகம் நிரந்தரமாக இருக்கு லக்னத்துல வந்து பொதுவாக சந்திரனுக்கு ராசாகப்படுது அந்த சந்திரனுடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சந்திர கர்மாவை அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்தலமாக இருக்கக்கூடிய திருவா நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்திலேயே சந்திரன் கிராஸ் ஆகும்பொழுது பொதுவாக மனசுக்கு மகிழ்ச்சி தரும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்காக இந்த நாள் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க அதை ஜெயிக்கும் காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் உணவு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அரிசி வியாபாரம் பண்ணுவீங்க ஸோ வீட்டில் ரொம்ப முக்கியமானது உணவை சமைத்து பத்து பேருக்கு சம நம்ம தானம் பண்ணாவே நம்ம அன்ன பூர்ணேஸ்வரியா மாறும் அதனால உங்களுக்கு நிறைய பேருக்கு ஏற்றத்தை கொடுக்கும் தெய்வத்துல ரொம்ப முக்கியமான தான தர்மங்கள்ல தங்கம் கொடுக்கறது வைரம் கொடுக்கறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது அன்னதானத்தோட சிறந்த தானம் கிடையாது ஏன்னா இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு வருஷம் ஒரு ஒரு மாதமுமே ஒரு ஒரு இடத்த நம்ம கடந்துட்டு போயிட்டு இருப்போம் அந்த பரமாத்மன் கிட்ட சேரும்படுது அந்த ஒரு ஒரு இடத்துலையுமே ரொம்ப முக்கியமான நம்ம என்ன தானம் பண்ணியிருக்கோமோ அந்த தானத்தை தான் நமக்கு உணவாக கொடுப்பாங்க தங்கம் கொடுத்தா தங்கமா மாறுமாமா மகாபாரதத்திலேருந்து ஆரம்பித்தது தான் இந்த மகாலய அமாவாசை அங்கிருந்து இருக்கக்கூடிய சாராம்சங்கள் தான் நம்ம இன்றைய நாளும் இந்த பதினஞ்சு நாள் மகாலய அமாவாசை முடித்ததுக்கப்புறம் இந்த நவராத்திரி கொண்டாட்டத்தை பண்ணிட்டுருக்கோம் ஸோ பாரம்பரியக்கூடிய விஷயங்கள்லாம் எதுவுமே சாமானியமான விஷயம் கிடையாது அதில் பயங்கரமான சூக்ஷமங்கள் பதிந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ இந்த மாதிரி நாட்களில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ பெரிய மலை மாதிரி வரக்கூடிய பிரச்சனையுமே பனி போல் விலகக்கூடிய அருமையான நாள் அதனால் தான தர்மங்கள் பண்ணுங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி நமஸ்துபியம் வருதே காமரூபினி வித்யாரம்பம் கரிஷ்யாமினி சித்தர் பவத்துமே சதா அப்படின்னு சொல்லி சரஸ்வதி தேவி வணங்குவது ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் கும்ப ராசியில் கும்ப லக்னம் நபர்களுக்கு விரயங்கள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகளுக்கு ஏன்னா சுபகாரியங்கள் நடக்கும் வீட்டுல எவ்வளவு பெரிய பண்டிகை மாதிரி கொண்டாடி இருக்கீங்க ஆயுத பூஜை கொண்டாட்டம் இருக்கிறது என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வாங்கிதானே ஆகணும் ரெண்டாவது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய சந்தோஷத்தை நம்ம மகிழ்ச்சியா கொண்டாடணும்னா கொஞ்சம் செலவு தான் தீரும் இந்த மாதிரி செலவுகள் எப்பவுமே நல்லதுதான் இது உடம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் கூடக்கூடிய செலவுகள் கிடையாது அதனால் பயப்பட வேண்டியது ருணம் ரணம் கிடையாது இது மகிழ்ச்சியான சுபகாரியங்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் நல்லா இருப்பீங்க நிறைய தெய்வ அனுகிரகம் ஏற்படும் ரொம்ப டயர்டாவீங்க நல்லா சாப்பிடுங்க போதும் முடிஞ்சாலும் இந்த நாள் வந்து பத்து பேருடைய பசியை தீர்த்தாலே போகிறோம் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது அனந்தசயனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி மீன ராசி லக்னம் ஏராளமான கொண்டாட்ட மகிழ்ச்சி பயங்கரமான அக்ரிமெண்ட் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுவது நமக்கும் எதிராளிகளுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகிறது ரொம்ப முக்கியமா யாரோ ஒருத்தர் மீடியேஷனுக்கு வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுக்கலாம் பொதுவாவே திருவோண நட்சத்திரம் ஏற்படும் பொழுது பெருமாள் வழிபாடுல ரொம்ப முக்கியமான வழிபாடு லக்ஷ்மி வெங்கடேஸ்வரர் பிரசன்ன வெங்கடேஸ்வரர் வழிபாடு பண்ணிட்டு இந்த நாள் எதை நீங்கள் தொட்டாலும் கண்டிப்பாக ஏற்பீங்க ஏன்னா பதினோராம் பாவகம் அப்படிங்கிறது லாபஸ்தானம் அந்த லாபஸ்தானத்தில் சந்திரம் வரும்பொழுது சந்திர பலம் அப்படின்னாவே அது பேர் சொல்லுவோம் சொல்லுவாங்க அப்போ நடக்கும் இம்மிடியட்லி இட்வில் ஹேப்பன் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது ரொம்ப முக்கியமான லாபங்கள் கொடுக்கக்கூடிய அமோகமான நாளாக இருக்கப்படுது அது வேலை சம்மந்தப்பட்ட தொழில் சம்மந்தப்பட்ட லாபங்களாக இருக்கலாம் நிறைய பேர் வேலை கிடைக்காமல் இருக்கலாம் ஒரு ரெஃபரன்ஸ் மூலியமாக வேலை கிடைக்கலாம் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு உதவி பண்ணலாம் ரொம்ப ஏற்றமாக இருக்கும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமான வழிபாடுகளில் பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் பச்சை நிறம் யாருக்கெல்லாம் ரொம்ப சுபிக்ஷமாக இருக்க போதுனா அத்தனை பேருக்குமே நல்லாயிருக்கும் அனைத்து ராசிகள் அனைத்து லக்னங்களுக்குமே ரொம்ப ஜோராக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது இந்த பண்டிகையை கொண்டாடுங்க நம்முடைய தமிழ் பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை எப்பவுமே விடக்கூடாது நம்ம தர்மத்துக்கு மீறிய விஷயங்கள் எப்பவுமே செய்யக்கூடாது தர்மத்துக்கு உட்பட்டு நடந்தால் தான் நம்ம குழந்தைகள் நம்ம மதிப்பாங்க நம்ம குழந்தைகள் நமக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னி நினச்சிங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டாடுவது ஏற்றத்தை கொடுக்கும் அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுக்கிரோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்திரோனு கொன்வந்தது ததாஸ்து நன்றி வணக்கம்